அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு. இதே போல் தொடர்ச்சி உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் சரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம் மெட்டாலிக்ஸ் ஐபிஓ பற்றின ஃபுல் ரிவ்யூவை பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த கம்பெனியில் வந்து நம்ம முதலீடுகள் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் முதலீடுகள் பண்ண போகிறீங்களோ அந்த நிறுவனத்தை பற்றி கம்ப்ளீட்டான டேட்டா தெரியணும். என்ன காரணத்தினால வாங்குகிறோம், என்ன காரணத்தினால விற்கிறோன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் அது லாஸ் ஆனாலும் அது உங்களுக்கு லேர்னிங்காக இருக்கும், அடுத்த முறை உங்களுக்கு அது ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க அந்த மெட்டல் செக்டர்ஸுடைய ஓவரால் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியுடைய கிரே மார்க்கெட் எப்படி இருக்குது, முக்கியமாக ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது, நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறேனா இல்லையா, அண்ட் ஓவரால் இந்த கம்பெனியுடைய கிரே மார்க்கெட் வேல்யூ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஐபிஓ அப்படின்றப்ப நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, ஐபிஓனா என்ன அப்படின்றது தான். ஸோ ஐபிஓ பற்றி ஆல்ரெடி ஒரு பேசிக்ஸாக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம கோடீஸ்வரன் சேனல்லையே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் ஐபிஓன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே ஐபிஓ பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐபிஓ அப்படின்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஒவ்வொரு நிறுவனங்களும் பங்குச்சந்தையில் லிஸ்டட் ஆகிறதுக்கு செபி கிட்ட அவங்களுடைய கம்பெனி பற்றின முழு விவரங்களையும் கொடுப்பாங்க. அது செபி அனலைஸ் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க ஐபிஓ அதாவது பங்குச்சந்தையில் லிஸ்டட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து மார்க்கெட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய கம்பெனியுடைய காம்படிட்டர்ஸ் வைஸ், அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அண்ட் இவங்களை கம்பெனியோட ஓவரால் ரிவ்யூ வந்து ஒரு PDF-ஆக நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம அந்த நிறுவனத்துங்களில் முதலீடுகள் பண்ணலாமா வேணாமான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ வந்து நம்ம ஐபிஓன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனது காரணமே வந்து பார்த்திங்கன்னா 2020 நம்ம பார்த்தோம், மோஸ்ட் ஆஃப் கம்பெனிகள் எல்லாமே வந்து ஐபிஓவில் லிஸ்டிங் கெயின்லேயே இருந்தது. சில கம்பெனிகள் மட்டும்தான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அதாவது அவங்களுடைய லிஸ்டிங் ப்ரைஸ் அப்படியே கம்மியாக ஓப்பன் ஆச்சு. ஆனால் அப்போ கூட இப்போ நீங்கள் கம்பேரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல லெவலுக்கு வந்து க்ரோயிங்கில் இருக்காங்க. ஸோ ஐபிஓ வந்து நான் நிறைய முறை சொன்னேன், ஒரு நிறுவனத்துடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸோட எக்ஸ்பெக்டேஷன் வரக்கூடிய அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், இந்த பெரிய ப்ரோக்கிங் கம்பெனிஸ் இவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க முதலீடுகள் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பங்குச்சந்தை வந்து மூவ் ஆகுது. இதான் வந்து ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு முதலீடுகள் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்லா இருக்குது ரிசல்ட், ஆனால் அதனால் நம்ம முதலீடுகள் பண்ண ஆனால் ஏறவே இல்லை அப்படி கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு தான், உதாரணத்துக்கு நம்ம பாட்டா இந்தியா பார்த்தோம், ரிசல்ட் ஒஸ்ட்டாக இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷனை விடவே ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்தாலும் நல்ல கெய்னிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்கிங் கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றத நீங்கள் ஒரு முறை ரிவ்யூவாக பார்த்துக்குங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வர வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கம்பெனி ஐபிஓஸ் வந்து லிஸ்டட் ஆக போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் மெட்டாலிக்ஸ், அதை தான் இப்போ நம்ம ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 909 crores. அதே மாதிரி சோனா வந்து பார்த்தீங்கன்னா 5550 crores, அடுத்து வந்து டோல்டா வந்து பார்த்தீங்கன்னா 520 crores, இது வந்து புதன்கிழமை. அதே மாதிரி கேஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2444 crores சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஷாம் மெட்டாலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து ரீட்டைல் கோட்டாக்ஸ்க்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகே, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணுவோம். இனிமேல் வர ஐபிஓ வந்து நான் ஒரு இந்த வீடியோலேயே கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா எந்த ஐபிஓன்றப்ப நீங்கள் என்ன வெப்சைட்ஸில் போய் எடுக்கணும், எப்படி பார்க்கணுன்றதுலாம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து நிறைய ஐபிஓஸ் வந்து பெரிய பெரிய ஐபிஓலாம் லிஸ்டட் ஆக போகுது. ஸோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்லாம் நீங்களாகவே அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வரணும். அது தேடி ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். ஓகேங்களா? சரி நண்பர்களே, ஃபஸ்ட்டு இந்த ஷாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெஜாரிட்டி வந்து அதாவது இன்டிகிரேட்டட் மெட்டல் ப்ரொடியூசர் கம்பெனி. ஓகேங்களா? இதான் அந்த கம்பெனியுடைய மெஜாரிட்டியாக பண்ணுறாங்க. இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் அதாவது அயன் பில்ஸ், அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் அயன், ஸ்டீல் பில்லெட்ஸ், TMT, ஸ்ட்ரக்சரிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒயர் ராட்ஸ், அப்புறம் வந்து ஃபெரர் அலாய்ஸ். ஸோ இதெல்லாமே இவங்க மேஜராக பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுடைய ப்ராடக்ட்ஸு. இதில் வந்து இந்த ஃபெரோ அலாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த நிறுவனத்தை. அப்புறம் வந்து 4th லார்ஜஸ்ட் பிளேயராக அந்த ஸ்பாஞ்ச் அயன் இண்டஸ்ட்ரீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம எங்கே சார் பார்க்குறது, ஐஎம் நிறுவனம் வந்து ரொம்ப பிகினர் அப்படின்றப்ப இந்த நிறுவனத்துடைய கம்பெனி நேம் வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும். ஷாம் மெட்டாலிக்ஸ் அப்படின்ற நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கம்பெனியுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியுடைய எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் 11,457 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அண்ட் அதே போல் கிரைசல் கிரெடிட் ரேட்டிங் வந்து AA- கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.71 MTPA லெவல்ஸ் வந்து இவங்களுடைய இப்போ இருக்க
ப்ரொடக்ஷன்ஸுடைய கெப்பாசிட்டி. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தப்ப நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம் பில்லட்ஸ் அண்ட் ஸ்பாஞ்ச் அண்ட் பில்லட்ஸ், அப்புறம் வந்து டிஎம்டி ஸ்ட்ரக்சர்ஸ், ஒயர் ராட்ஸ் அண்ட் பவர், ஃபெரர் அலாய்ஸ் அண்ட் அலுமினியம் ஃபாயில். ஸோ இது எல்லா பிஸ்னஸுமே இவங்க வந்து ஸ்டீல் வைஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியாக இந்த இவங்க செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எங்கெங்கே இதுக்கெலாம் அதிகமாக யூஸ் ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறப்ப டிஎம்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒயர் ஆட். ஸோ டிஎம்டி வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ டிஎம்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ஸ் வைஸ், ஸோ ஸ்டீலு, பவர் அண்ட் சிமெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியான மெட்டாலிஸ்டிக் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுறது. இதே ஸ்ட்ரக்சர்ஸ் வைஸ் பார்க்குறப்ப, ஸோ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பில்டிங்ஸு, அதாவது இந்த ஆங்கிள்ஸ், சேனல்ஸ், பீம், ஸோ இதுக்கு எல்லாமே பயன்படுத்தக்கூடியது. அந்த ஒயர் ராட் நம்ம தெரியும், இந்த டவர்ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஓவராலாக பண்ணுறாங்க. அடுத்து இவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு பிளான்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜொமினியா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜொமினியா அண்ட் ஷம்பலூர் பிளான்ட் அண்ட் மங்களூர் பிளான்ட், இது மாதிரி மூணு பிளான்ட் வந்து இவங்களுடைய ஓன் பிளான்ட்டாக இருக்குது. சரி நண்பர்களே, இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த நிறுவனத்துடைய மேனேஜ்மெண்ட் யார், இவங்க எப்படி என்னென்ன ப்ரொடக்ஷன்லாம், இவங்க எந்த அளவுக்கு வந்து அனுபவங்கள் இருக்குது இந்த இந்த பிஸ்னஸில் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது அபோட்டாஸில் போட்டு இங்கே லீடர்ஷிப்ஸ்ன்னு இருக்கும், இதில் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாபீர் பிரசாத் அகர்வால் அண்ட் அடுத்து வந்து பிரிஜி பூஷன்ஸ் அகர்வால், அப்புறம் வந்து சஞ்சய் குமார் அகர்வால், இவங்கெல்லாம் மோர் தென் 30 இயர்ஸ்க்கு மேலே இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே இந்த நிறுவனத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம மேஜர் நம்ம இப்போ இதை பார்த்துட்டோம், இவங்க மெயினாக என்ன காரணத்தினால ஐபிஓ அப்ளை பண்ணுறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமாக என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய டெப்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அந்த கார்ப்பரேட்டுடைய இதுக்காகவும் தான் இவங்கள வந்து உள்ளே வராங்க. ஸோ மெயினாக டெப்ட் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதே ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் இதில் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இதை பற்றி நம்ம இப்போ இந்த ஐபிஓ வந்து நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ எப்படி சார் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது, இவங்க எவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி பார்க்குறதுனா, இந்த நிறுவனம் செபிகிட்ட சப்ளை பண்ண அந்த பிடிஎஃப்டைய ஃபைல்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கூகுளே இந்த கம்பெனியை போட்டு பிடிஎஃப்னு கொடுத்தீங்கனாலே இந்த பேஜ் வந்துடும். இது வந்து செபியில் இருக்கிற அந்த பிடிஎஃப். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பேஜ் நம்பருமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் எங்கெங்கே ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கேருந்து பண்ணுறாங்க, என்னென்ன இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ ரெவன்யூஸ் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் 135 அந்த பிடிஎஃப்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரா மெட்டீரியல் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஓர் அண்ட் அயன் ஃபைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஒடிசான்ற பிளான்ஸ்லேருந்தா இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து குரோம் ஓர்ஸ், அப்புறம் வந்து மேனேஜர்ஸ் ஓர்ஸ் அண்ட் கோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் அண்ட் சென்ட்ரல் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட், சவுத் ஏஷியன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் எல்லாமே இம்போர்ட்ஸ் அண்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்னென்ன இப்போ நம்ம பார்த்தோம்ல, அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே எந்த அளவுக்கு ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிரரோ அலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15.47 மடங்கு வந்து இவங்களுடைய ரெவன்யூஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அடுத்து டிஎம்டி ஸ்ட்ரக்சரிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஒயர் ராட்ஸ் அண்ட் பைப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 37.39% அண்ட் ஸ்டீல் பில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 13.97% அண்ட் ஸ்பாஞ்ச் அயன் வந்து 11.35% அண்ட் அயன் பில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21.81% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் மெஜாரிட்டியாக வந்து மூணு தான், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎம்டி ப்ரொடக்ஷன்ஸ் வைஸ் அண்ட் ஒயர் ராட்ஸ் அண்ட் பைப்ஸ் வந்து 37.39% அண்ட் அயன் பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21.81% அண்ட் ஃபிரோலைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15.47% வரைக்கும் இவங்களுடைய கான்ட்ரிபியூட் கொடுக்குறாங்க. ஓகே நண்பர்கள், அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன், இவங்க பிஸ்னஸ் அடுத்து, ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு நிறுவனம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா என்ன காரணத்தினால இவங்க வந்து விரிவாக்கம் பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியில் நிறைய வந்து ஆர்டர்ஸ் கிடச்சாதான் அந்த ரெவன்யூ வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொண்டு போவாங்க. அப்போது இவங்க எக்ஸ்பான்ஷனில் வந்து 2025 கூட ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த நிறுவனம் நிச்சயமாக வந்து ஒரு அதிகமான டிமாண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இவங்க என்ன மாதிரி எக்ஸ்பான்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் அது கீழே 137 இருக்குது, இங்கே கிளியராக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இப்போ வரைக்கும் இவங்களுடைய எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் 5708, ஓகேங்களா, இதான் அவங்களுடைய கெப்பாசிட்டி வைஸ் இதுவாக இருக்குது. ஸோ இவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறாங்கன்ற சொல்லாங்க பார்த்தீங்கன்னா 5890.74 இந்த ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 11598 இவங்களுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் பண்ண அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க மேஜராக இவங்களோட பிளான் வைஸ் நல்ல ரெவன்யூ வைஸும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவும் நல்லா இருக்குது இவங்களுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் வைஸும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாகவே க்ரோயிங்கில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஐபிஓவில் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுடைய பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 18.
ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நீங்கள் பழக ஆரம்பிக்கணும். இதெல்லாமே போய் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணி ஒவ்வொன்றுமே பாருங்கள். யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நீங்களாவே உங்களுக்கான முடிவுகளை எடுக்க இப்போதுலேயே நீங்கள் ட்ரெயின் ஆகணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன். இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய ரெவன்யூவை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து மில்லியன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து க்ரோஸாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரோஸான்றப்ப இப்போ 39,000 மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து 4 digits எடுத்துக்கோங்க. இதே வந்து 1000 ரேஞ்சில் இருக்குன்னா 3 digits எடுத்துக்கோங்க. இப்போ மில்லியன்ஸ் வைஸில் பார்க்குறப்ப 3920 அதாவது 3000 ஒரு நிமிஷம் நம்பர்கள் இது மில்லியன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3920 அதாவது இதோடைய 2018 ரெவன்யூ. அதே 2019 வந்து பார்த்தீங்கன்னா 4684 இருக்குது. 2020 நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 4395 சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 4395. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இந்த 2019 விடவே இங்கே கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு தெரியும், கோவிட் சுச்சுவேஷனில் அதிகமான பேண்டமிக் இந்த பாதிப்பு ஏற்பட்டதுனால இந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்புறம் வந்து December 31st இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயரில் 3995 கொடுத்துருக்காங்க. 3995 crore. ஸோ ஓவரளவுக்கு வந்து கொஞ்சம் நியூட்ரலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 528 crore இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2019 636 crore, 2020 340 crore இருக்குது. அதே இந்த ஃபினான்ஷியல் இந்த 2021 டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 456 crore. இந்த 2020 விடவே நல்ல வந்து ப்ராஃபிட்ஸை காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுவே நம்ம அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் வைஸை எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏர்னிங் பெர் ஷேர்ஸ் வேல்யூஸும் வந்து நல்ல இன்க்ரீஸிங் ஆகிருக்கு. மெயின்லி இந்த இதில் பார்த்தீங்கன்னா 19.65, ஏன்னா 2020 14.57 19.53 வந்து இன்க்ரீஸிங் ஆயிருக்கு. 2018 ரேஞ்ச் அரௌண்டுக்கு மேலே வந்திருக்குன்றத நிறுவனத்துடைய ரொம்ப ஒரு பாசிட்டிவான இம்பாக்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது முதல்ல அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து மெட்டல்ஸை வந்து நம்ம ரீசெண்டாக தெரியும், நம்ம 2020 ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் 6 to 7 months மெட்டல் செக்டர்ஸ் ரொம்ப ரேலி ஆகிட்டே போகிறாங்க. நல்ல க்ரோயிங் கொடுத்துருக்காங்க டாடா ஸ்டீல்லேருந்து எல்லா நிறுவனங்களுமே மெட்டல்ஸில். ஸோ அப்போ மெட்டல்ஸுடைய டிமாண்ட் நிச்சயமாக வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. ராக்கெட் ஜிஞ்சன் வாலாவாக இருக்கட்டும், அதே போல் வந்து சில ப்ரோக்கிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், குளோபல் ரிலேட்டடாகவே மெட்டல்ஸ்க்கு வந்து 3 to 4 நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க. இல்ல மெட்டல்ஸ்ல வந்து நீங்கள் குளோபல் வைஸில் வந்து ஹையஸ்ட்டாக ப்ரொடக்ஷன்ஸ் வைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் 53% மார்க்கெட் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா 6% இருக்குது. ஸோ இப்போ ஆஃப்டர் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் சீனாக்கு அடுத்து இப்போ எல்லாருமே வந்து அடுத்த நாடுகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்தியா தான் அடுத்த மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு வந்து மெட்டல் செக்டர்ஸ் வைஸ் பார்க்குறப்ப நல்ல டிமாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. மெட்டல் ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால மெட்டலுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல ஒரு ரேலி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுவே மெட்டல் செக்டர்ஸ் நல்லா இருக்குன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே நண்பர்களே, இப்போ அடுத்து இந்த நிறுவனத்துடைய அட்வான்டேஜ் என்ன, அதாவது நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லுவோம்ல அது அப்படின்னு பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு நான் என்னுடைய புரிதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுன்றது அப்போ எந்தளவுக்கு டிமாண்ட்ஸ் அந்த எந்தளவுக்கு க்ரோத் இருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது இந்த ஐபிஓ வந்து அவங்க முக்கியமாக வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க டெப்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டெப்ட்டு ரெடியூஸ் பண்ணாலே அப்போ அந்தளவுக்கு அந்த கம்பெனி வந்து அடுத்தடுத்து க்ரோவிங் அவங்களோட ரெவன்யூஸ் எல்லாமே ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜ்மெண்ட் பீப்பிள்ஸ் நல்லா இருக்கு, இதுனால அவங்க பிஸ்னஸ் வந்து டெஃபினட்டாக அடுத்த லெவல்ஸ் கொண்டு போவாங்க. இதுதான் மெஜாரிட்டியான விஷயம். நம்ம இவங்க பிஸ்னஸுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டைவர்சிஃபை பண்ணி இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த கம்பெனி ஏதோ ஒரு செக்டர்ஸ் ஏதோ இதில் அடி வாங்கினாலும் மிஞ்சி டெஃபினட்டாக இவங்களால சஸ்டெயின் பண்ணுறதுக்கு முடியும். அதனால் வந்து இது இதெல்லாம் ஓவரால் பாசிட்டிவ். இதில் வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்கிறப்ப இந்த கம்பெனி ஒருத்தருக்கு பெரிய நெகட்டிவ்லாம் ஒன்றுமே இல்லை நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து என்ன ஒரு லாங் கான்ட்ராக்ட் வந்து ஒரு கஸ்டமர்ஸில் ஒரு லாங் கான்ட்ராக்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேனேஜ்மெண்ட் வைஸில் இருக்கவும் சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கும் பெரிய இம்பாக்ட் கிடையாது, ஏன்னா எங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர்ஸ் டிமாண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சப்போஸ் அப்படி டிமாண்ட் ஷேர் பண்ணுற பட்சத்தில் நாங்கள் வந்து இம்போர்ட் கூட பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு தெளிவாக்கமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றது மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும், ஒரு ஸ்டாக்கை தவிர்த்து டிமாண்டுடைய ஓவரால் மெட்டல்ஸ்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ மெட்டல்ன்றது ரொம்ப வாலட்டைல் செக்டார்ஸ், எப்போ வேணாலும் ஏறும் இறங்கும். அப்போ என்ன ஆகும்னா அப்படி இறங்குற பட்சத்தில் மெட்டல் விலை ஏறிட்டே இருக்கப்ப நம்மளுக்கு ஸ்டாக்ஸுடைய வேல்யூஸும் போவோம். சப்போஸ் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுமாதிரி ஸ்டாக்ஸுடைய ப்ராஃபிட்ஸும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம அதை தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஓகே நண்பர்களே, இப்போ நான் வந்து சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம்.
ஃபஸ்ட் வந்து இவங்க எங்கே கிளைண்ட்ஸ் வைஸ் பார்க்குறப்ப டொமஸ்டிக் வைஸில் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் அண்ட் ரிமிஜி ஹிம் இஸ்பாத் லிமிடெட் போன்ற டொமஸ்டிக் கிளைண்ட்ஸை வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸும் வச்சுருக்காங்க, நொயரக்கம் டிஎம்சிசி அண்ட் நொயரக்கம் லிமிடெட், பிஓஎஸ்சிஓ இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன், வேர்ல்ட் மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் அண்ட் ராய்ஸ் நார்த் அமெரிக்கா எல்எல்சி அண்ட் ஜேஎம் குளோபல் ரிசோர்ஸஸ் அண்ட் விஜய் ஸ்ரீ ஸ்டீல் ப்ரைவேட் லிமிடெட் போன்ற இன்டர்நேஷ்னல் கம்பெனிகளோடு இருக்குது. இவங்க ஓவராலாக 42 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட பார்ட்னர்ஷிப் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இவங்க ப்ராடக்ட்ஸ் வைஸ் பார்க்குறப்ப 13 ஸ்டேட்களையும் 1 டெரிட்டரி யூனிட்ஸ்லையும் வந்து இவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸும் பண்ணிகிட்டு இருக்கிறதா, ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து இந்த மூணு பிளான்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் இவங்களுடைய ஓன் பிளான்ஸில். இதில் வந்து சாம்பலூர் அண்ட் ஜெமுரியா பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டிகிரேட்டட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அதெல்லாம் மெயினாக பண்ணுறாங்க. அதில் வந்து ரயில்வே சிட்டிங்ஸ் அண்ட் கேபிட்டிவ் பவர் பிளான்ஸு, அயன் பெல்லட்ஸு, ஸ்பாஞ்ச் அயனு, அடுத்து வந்து பில்லட்டு, தெர்மோ அதாவது டிஎம்டி தான் வந்து ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட் வயர் ராட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரிக்கல் மில்ஸ் அண்ட் ஃபெரோ அலைஸ் பிளான்ஸ் எல்லாமே. அடுத்து இவங்களுடைய பவர் பிளான்ஸ் வைஸ் பார்க்கணும், மங்களூர் கம்ப்ரவைஸ் ஸ்பாஞ்ச் அயன் அண்ட் ஃபெரோ அலைஸ் பிளான்ஸ் வந்து ஃபெசிலிட்டியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக இவங்களோட பிளான்ஸ் வைஸும் நல்லாயிருக்கு. இவங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே நியர் போர்ட்ஸ் வைஸில் இருக்கிறனால டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வைஸ் எல்லாமே கம்மியாக இருக்கிறதுக்கும் நிறைய ப்ராஃபிட்ஸ் வைஸ் காமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிறுவனத்துடைய ஸ்ட்ரென்த் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவங்க வந்து ஒரு லீடிங்கான இன்டிகிரேட்டட் மெட்டல் ப்ரொடியூசர் இந்தியா. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேட்டட் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நியர் போர்ட்ஸ் வைஸ் எல்லாமே இருக்குது. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸும் டைவர்சிஃபை பண்ணி போர்ட்ஃபோலியோவாக வச்சுருக்கிறாங்க. ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸ் இருக்குது அண்ட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயீஸும் இருக்கிறாங்க. அடுத்து இதுக்கு இந்த நிறுவனம் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான், அதாவது ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காகவும் இது மெயினாக வந்து இந்த ஐபிஓ வராங்க. அடுத்து வந்து மேஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும் இந்த ரீசன்ஸ்க்காக வரன்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து என்னுடைய பர்சனலான ஒப்பீனியன், இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்ளை பண்ணுறேன் நண்பர்களே. என்ன மெஜாரிட்டி ரீசன்னா நான் சொல்கிறது காரணம் வந்து நான் மோஸ்ட்லி லிஸ்டட் கெயினில் கூட கட் பண்ணிட்டு வருவேன். ஆனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்டட் கெயின் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிகினர் எனக்கு வந்து இன்னும் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா 1 or 2 days வெயிட் பண்ணி அது எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ஸோ இது என்றைக்கு வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான ஓப்பனிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு வந்து ஓப்பனிங் பண்ணுறாங்க, June 14th. என்றைக்கு இந்த ஓப்பனிங் டேட் க்ளோஸ் ஆகுதுன்னா 16th. ஸோ இந்த டேட் குள்ளே தான் நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஓடைய விலை என்ன விலைக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 303 ரூபாலேருந்து 306 ரூபா. ஸோ இந்த மாதிரி நல்ல டிமாண்டிங் கம்பெனிஸ்லாம் வரப்போ நீங்கள் அப்பர் சர்க்கியூட் 306 அப்படின்ற ரேஞ்சிலேயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மார்க்கெட் லாட் வந்து பார்த்தீங்கன்னா 45 பேர் ஷேர் சொல்லியிருக்கிறாங்க. NSE BSE ரெண்டுலேயுமே லிஸ்டட் ஆகிறாங்க. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 999 crores. இதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலயமா 657 crores, ஆஃபர் ஃபார் சேல் மூலயமா 252 crores பண்ணுறாங்க. எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 15 ரூபா டிஸ்கவுண்ட்டும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே நண்பர்களே, இது நிறுவனம் என்றைக்கு வந்து லிஸ்டட் ஆகுது பார்த்தீங்கன்னா June 24th பங்குச்சந்தைக்குள்ளே லிஸ்டட் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் இது வாங்குறதுக்கு வந்து மினிமம் 13,770 ரூபா தேவைப்படும் ஒரு லாட் வாங்குறதுக்கு. மேக்ஸிமம் வந்து 14 லாட்டுகள் வாங்கலாம். அதுக்கு வந்து 1,92,780 கோடி வந்து 80 லட்சம் வந்து தேவைப்படும். இதோடைய ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 630 ஷேர்ஸ் இதோடைய வேல்யூவேஷன். 2 lakhs மேலே போச்சுன்னா ரீட்டைல் கேட்டகரிஸ்க்குள்ளே நம்ம வரமாட்டோம். ஓகே, அடுத்து வந்து எவ்வளோ இப்போ வரைக்கும் 100% வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஸோ இவங்க ஆஃப்டர் இந்த ஐபிஓக்கு அப்புறம் இவங்ககிட்ட வந்து 88.35% இருக்கும். ஸோ இந்த இப்போ இந்த 303 அண்ட் 306 என்ற ரேஞ்சு, ஸோ இதை வந்து நீங்கள் கிரே மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 40-45% மேலே அப்பில் தான் இருக்குது. ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டும் நல்ல ரேலியிலேருந்து மெட்டலுடைய வேல்யூவேஷன் குளோபல் வைஸ் நல்லா இருந்ததுன்னா 40-50% வரைக்கும் லிஸ்டட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போனா நியர்லி 400-450 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து லிஸ்டட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் பர்சனலாக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஒரு அக்கௌண்ட்டில் இல்லை, சப்போஸ் டிமாண்ட் நிறைய இருந்துச்சுன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா கிடைக்காம கூட போகலாம். ஸோ உங்களுக்கு வேரியேஷன்ஸ் அக்கௌண்ட் ஃபேமிலி அக்கௌண்ட்ஸ்லேருந்து கூட 2-3 அக்கௌண்ட்லேருந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அலைஸ் ப்ளூவில் எப்படி வந்து நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணலான்றது போட்டிருக்கேன். நேற்று வீடியோ வந்து தெளிவாக்கமாக நான் சொல்லியிருந்தேன் ஐபிஓ அப்ளை எப்படி அலைஸ் ப்ளூவில் அப்ளை பண்ணுறது. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணால் நீங்கள் எப்படி மணி மேக் பண்ணுறதுக்கான எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்காத நண்பர்கள் அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ வெரி மச்.